இப்பொழுது வரை சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து இந்த ஆயில் கசிந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் இன்னும் நேற்றுக்கு இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மீனவர்கள் சொன்ன தகவலின்படி கசிவுன்றது வந்துக்கிட்டு தான் இருக்கு. குற்றம் இழைத்த நிறுவனம் சிபிசிஎல் அவர்களுடைய அந்த எம்ப்ளாயிஸையும் அவர்களுடைய அந்த எக்ஸ்பர்ட் டீமை வந்து இதில் இறக்கியிருக்கணும். அதை வந்து அவங்க செய்யலை. இன்னொன்று, சிபிசிஎல் வந்து இன்னும் ஒத்துக்கவே இல்லை இது அவங்களுடைய தவறு அப்படின்றத. கடந்த 5 வருஷமா உங்களுக்கு மீன்பிடி என்பதே அவங்க இயல்பா பிடிக்கிறத விட பாதி தான் அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் அது மீண்டும் மீன்கள் இயல்பு நிலைக்கு வர தொடங்கியது. அடுத்த 1 வருடத்துக்கு இந்த மீனவர்கள் எப்படி சர்வே ஆக போறாங்க அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடைகள் ப்ளூ கிராஸ் தன்னார்வமாக முன்வந்து அவங்க வந்து ஹெல்த் கேம்ப் நடத்தி 1 வாரம் ஆகுது. அப்போ ப்ளூ கிராஸ் வந்து கால்நடைகளுக்கு ஹெல்த் கேம்ப் நடத்தி 1 வாரம் ஆகுது, ஆனால் இன்ன வரைக்கும் மக்களுக்கான ஹெல்த் கேம்ப் அங்கே நடத்தப்படவில்லை. அவங்க ஏற்கனவே தெரியும் போபால் கேஸ் ட்ராஜடியில் என்னாச்சுன்னு தெரியும். 40 வருஷம் ஆகி இன்னும் அந்த மக்களுக்கு வந்து பணம் போய் சேரலை. அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டுருக்கூடாது. உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர்களுக்கான இழப்பீடு வந்து அரசாங்கம் அவர்களுடைய நிதியில் நிவாரணத்தையும் இழப்பீடையும் வழங்க வேண்டும். மேங்க்ரூவ்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலக்காடுன்றது உங்களுக்கு அவ்வளோ எளிதில் வந்து பாதிப்பு ஏற்படாது. எந்த வறட்சி எந்த புயல் வெள்ளம் வந்தாலும் அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து மரங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து இப்போ பட்டு போயிருக்கு. எண்ணெய் கலந்ததுனால அது அப்படியே கருகி எப்படி தீ வச்சா எப்படி எரிஞ்சிருமோ அந்த மாதிரியான கருகி இருக்கு. சென்னை மாநகர் முக்ஜாம் புயல் ஏற்படுத்திய மாபெரும் பாதிப்பிலிருந்து பெரும்பாலும் மீண்டு வந்துருச்சு. ஆனால் எண்ணூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் எண்ணெய் கசிவு அப்படிங்கிற 2வது மிகப்பெரிய பேரிடரில் சிக்கியிருக்காங்க. வெள்ள பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ள நீர் வந்து நம்ம வீடுகளை விட்டு வெளியேறிட்டாலோ அதுக்கப்புறமா நம்ம உடைமைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்து புதுசாக அந்த உடைமைகளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா முற்றிலும் அதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டதாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இல்லைனா எத்தனை வருடங்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியாத சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உருவாகியிருக்கு. இந்த நிலையில் அந்த எண்ணெய் கசிவு குறித்த கள நிலவரம் என்ன, அந்த எண்ணெய் கசிவுனால மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவுங்கிறது இந்த வெள்ள பாதிப்பை விட மிகப்பெரிய பாதிப்பாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. நீங்கள் எங்கள் களத்துக்கு போய் ஆய்வு நடத்தியிருந்திருக்கீங்க, அந்த கள சூழலை பொறுத்து சொல்லுங்கள் சார், அங்கே இப்போ எப்படி இருக்குது? எண்ணூரில் நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருங்க. அதாவது 2017 எண்ணெய் கசிவின் போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சோ அதை விட அதிகமான பாதிப்பு அப்படின்றது இந்த ஆயில் ஸ்பில்ல வந்து ஏற்பட்டிருக்கு. கடந்த வாரம் இந்தியன் கோஸ்ட் கார்டு கொடுத்த அறிக்கையின்படி 20 சதுர கிலோமீட்டருக்கு, அதாவது எண்ணூர் கழிமுகத்திலிருந்து கொசஸ்தலையாறு பகுதியிலிருந்து காசிமேடு வரைக்கும் 20 சதுர கிலோமீட்டருக்கு பாதிப்பு இருக்கிறதாக கடந்த வாரம் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்பில்லுன்றது இன்னும் பரவி பழவேற்காடு வரைக்கும் அந்த ஆயில் ஸ்பில் வந்து போயிருக்கு. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 30-35 சதுர கிலோமீட்டருக்கு ஸ்ப்ரெட் அப்படின்றது ஆகியிருக்கு. அப்போ இது வெறுமனையான இந்த கடலில் மட்டும் இல்லாமல் எண்ணூர் கழிமுகத்திலையும் குறிப்பாக கொசஸ்தலையாறுலையும் வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எண்ணூர் கழிமுகம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு உயிர் சூழல் பகுதி. எண்ணூர் கழிமுகத்தில் தான் வந்து மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் வந்து இவ்வளவு எண்ணெய் வந்து படர்ந்திருக்கு, அந்த பகுதியோடைய சுற்றுச்சூழல் பாதிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன் உற்பத்தி மீனுடைய வளர்ச்சி அப்படின்றது முழுமையாக தடைப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2017 ஆயில் ஸ்பில்ல ஏற்பட்ட அந்த பாதிப்புனால இப்போ வரைக்கும் மீனவர்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கடந்த ஆண்டு வரைக்கும் 50% குறைவாக தான் மீன் பிடிப்பு இருந்துச்சு. அந்த மீன் உற்பத்திங்கிறது குறைஞ்சிருச்சு. கடந்த 5 வருஷமா உங்களுக்கு மீன்பிடி என்பதே அவங்க இயல்பா பிடிக்கிறத விட பாதி தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் அது மீண்டும் மீன்கள் இயல்பு நிலைக்கு வர தொடங்கியது. ஆனால் மறுபடியும் இப்போ ஒரு ஆயில் ஸ்பில் வந்திருக்கு, அது இன்னும் மோசமாக எண்ணூர் கழிமுகத்தை அஃபெக்ட் ஆகிருக்குன்னும் போது நிச்சயமாக இதற்கான பாதிப்புன்றது வருட கணக்கில் வந்து இருக்கும். இந்த ஆற்றை கிளீன் பண்ணி அதற்கு பின்னாடி சில வருடங்களுக்கு அப்புறம் தான் மீன் வந்து இயல்பு நிலையில் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ஆற்றை கிளீன் பண்ணுவதற்கே அடுத்து இன்னும் 6 மாதம் ஆகுதா 8 மாதம் ஆகுதான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த 8 மாதம் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வியை வந்து மீனவர்கள் வந்து முன் வச்சுருக்காங்க. அப்போ மீனவர்களுடைய குடும்பங்கள் அத்தனையும் இந்த ஆற்றை நம்பி தான், இந்த மீன்பிடியை நம்பி தான் இருக்குது. அப்போ இது அடுத்த 8 மாதத்துக்கு இல்லை அடுத்த 1 வருடத்துக்கு இந்த மீனவர்கள் எப்படி சர்வே ஆக போகிறாங்க அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்குது. அதே மாதிரி இந்த எண்ணூர் கழிமுகத்தில் மட்டும் இல்லாமல் மக்களுடைய அந்த கழிமுக கிராமங்கள்
கிராமங்கள் உள்ளேயும் எண்ணெய் வந்து படலங்கள் வந்து உள்ளே வந்திருக்கு. வீடுகளில் வந்து எண்ணெய் படிஞ்சிருக்கு. இப்போ எப்படி நம்ம சவுத் சென்னை சென்ட்ரல் சென்னையில் வெள்ளத்தின் போது வீட்டில் 4 அடி 5 அடிக்கு தண்ணி நம்ம பார்த்தோமோ விஷுவலில், அதே மாதிரி 5 அடிக்கு வந்து எண்ணெய் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு. குறிப்பாக எர்ணாவூர் அடுத்து உள்ள எர்ணாவூர் பகுதியில் விபி நகர், கார்கில் நகர், பிருந்தாவன் நகர், சாத்தான்காடு, ஆதி திராவிட குடியிருப்பு போன்ற பகுதிகளில் வந்து 5 அடிக்கு வீட்டுக்குள்ளே எண்ணெய் வந்துருந்துச்சு. 5 நாட்களுக்கு மேலே இந்த எண்ணெய்க்கு மத்தியில் தான் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது 5 நாளுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணெய் வந்து வடிஞ்சுது. அப்போ அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் இதனால் ஏற்பட்டிருக்கும்? ஏற்கனவே இந்த மக்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த எண்ணெய்க்கு எக்ஸ்போஸ் ஆனாலே அது வந்து நமக்கு கண் எரிச்சலையும் நெஞ்சரிச்சலையும் கொடுக்குது, தலைவலி உண்டாக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இம்மிடியட்டாக இருக்குது. அப்போ லாங் எக்ஸ்போஷரில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அது சுவாச பிரச்சனை, அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல், இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஜுரம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களாக 5 நாட்களாக ஜுரத்தில் அங்கே குழந்தைகள் இருக்காங்க. ஸ்கின் டிசீஸ் நிறையா வருது. கை கால்களில் வந்து எண்ணெய் எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடத்துல ரேஷஸ் வந்து டெவலப் ஆகுது. கை வீங்கினவங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அந்த எண்ணெயை வந்து கையில் அள்ளினது மூலயமாக கையில் வீக்கம் ஏற்பட்டவர்கள்லாம் அங்கே நாங்கள் பார்த்தோம். அப்படி ஏற்கனவே இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பகுதியில் ஹெல்த் கேம்ப், ஹெல்த் ஸ்க்ரீனிங்கிறது நடைபெறவில்லை. அப்போ இந்த இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடைகள், ஆடு மாடு நாய் பூனை போன்ற கால்நடைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஸ்க்ரீன் பண்ணுவதற்காக ப்ளூ கிராஸ் தன்னார்வமாக முன்வந்து அவங்க வந்து ஹெல்த் கேம்ப் நடத்தி 1 வாரம் ஆகுது. அப்போ ப்ளூ கிராஸ் வந்து கால்நடைகளுக்கு ஹெல்த் கேம்ப் நடத்தி 1 வாரம் ஆகுது, ஆனால் இன்ன வரைக்கும் மக்களுக்கான ஹெல்த் கேம்ப் அங்கே நடத்தப்படவில்லை. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்த் கேம்ப் நடத்தணும், அதுதான் முதல் விஷயம். ஆனா அறிவிச்சிருந்தாங்கல்ல, அங்க போனப்போ அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க உடனடியாக அதுக்கான முன்னெடுப்பு எல்லாமே எடுக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இந்த இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆன பிற்பாடு, அதாவது 8ஆம் தேதிக்கு பிற்பாடு, அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படல. 7ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக கவனத்துக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இஷ்யூவாக மாறுது. ஸோ அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து நேரடியாக களத்துக்கு சென்றார்கள். அமைச்சர்கள், பகுதி எம்எல்ஏ, அதிகாரிகள் எல்லாரும் நேரில் போய் பார்வையிட்டு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்றத அக்னாலஜ் பண்ணாங்க. பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு, உடனடி நடவடிக்கை வேணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அங்கே வந்து நடந்துச்சு. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு மாநில அரசு சார்பாக, நிபுணர் குழுவும் அதே நேரத்தில் SOS குழு, அதாவது அவசர கால குழுவும் ஒன்று அமைக்கப்பட்டு 20 அதிகாரிகள், அதாவது செக்ரட்டரி உட்பட பல டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரிஸ் உட்பட 20 அரசு அதிகாரிகளை அடங்கிய ஒரு அவசர கால குழு வந்து நியமிக்கப்பட்டது. அப்போ இது அக்னாலஜ் பண்ணதும் சரி, குழு அமைச்சதும் சரி, ஒரு சரியான ஒரு முறையை வந்து மாநில அரசு கையாண்டிருக்கு. ஆனால் இந்த ரிப்போர்ட்லேயும் இந்த குழு அமைக்கப்பட்டதுலேயும் அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பிஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயும் இருந்த அந்த அவசர நிலை கிளீனிங் ப்ராசஸில் பிரதிபலிக்கல. நேரில் களத்தில் கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கு. அது முதல் 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை வைத்து தான் அந்த கிளீனிங் ப்ராசஸ், பக்கெட்டில் தான் அதை அள்ளிட்டு இருந்தாங்க, கண்டெயின்மெண்ட் பண்ணலை. அப்போ பக்கெட்டில் மீனவர்கள் அந்த ப்ராசஸ்க்கு அவங்கள வந்து பணியமர்த்தும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமை மாறி இருக்குது. இவ்வளவு மீடியா வந்து அதை சுட்டி காட்டினதுக்கு பிற்பாடு, இதுக்கான அந்த விமர்சனங்கள்லாம் வந்த பிற்பாடு, இப்போ அவர்களுக்கு பூட்டு, கையில் அவங்களுக்கு க்ளவுஸு, பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னமும் மீனவர்கள் தான் பெரும்பான்மையாக இந்த கிளீனிங் ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இந்த குற்றம் இழைத்த நிறுவனம் CPCL அவர்களுடைய அந்த எம்ப்ளாயிஸையும் அவர்களுடைய அந்த எக்ஸ்பர்ட் டீமை வந்து இதில் இறக்கியிருக்கணும், அதை வந்து அவங்க செய்யலை. இன்னொன்று, CPCL வந்து இன்னும் ஒத்துக்கவே இல்லை இது அவங்களுடைய தவறு அப்படின்றத. இப்போ நீங்க களத்துல போய் ஆய்வு பண்ணி இவ்வளவு டீடைல் சொல்றீங்க சார். இப்போ நம்ம அந்த வெள்ள பாதிப்புல இருந்து மீண்டு வந்ததுக்கே இன்னும் நிறைய பேருக்கு ஃபீவர், அந்த மாதிரியான நிறைய வைரல் ஃபீவர் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த எண்ணெய் பிரச்சனை அப்படிங்கும் போது இன்னும் அவங்க வெளியில நம்ம வந்து ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், ஜுரம், அங்க போனவங்க களத்துக்கு போனவங்களே எங்களால மூச்சு விட முடியல 10 நிமிஷங்களுக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4-5 நாட்கள் அங்க மக்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க, இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க, இன்னுமே சுவாச பிரச்சனைகள்
வரைக்கும் அங்கே இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 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 மாதமோ ரெண்டு மாதத்துக்குள்ளேயோ தீருமா, இல்லை அதுக்கப்புறமும் தொடரக்கூடிய அளவுக்கு அந்த தாக்கம் மீன்கள் நிறைய இறந்து மிதக்கிறத பார்க்க முடியுது. அப்போது இவ்வளோ பிரச்சனைகளை இருக்கிற அளவுக்கு அந்த எண்ணெயில் அப்படி என்ன டேஞ்சரான மூலக்கூறுகள் இருக்குது சார் அதில்? இது ரொம்ப ஹசார்டஸான எண்ணெய். அப்போ இந்த தொழிற்சாலையிலேருந்து இது வெளியில் வந்திருக்கு. இது வந்து ஒரு க்ரூட் ஆயில் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் இன்ன வரைக்கும் தொழிற்சாலை தரப்புலேருந்தும் அரசு தரப்புலையும் இது என்ன ஆயில் அப்படின்றத டிஃபைன் பண்ணல. இது க்ரூட் ஆயிலாக இருக்கலாம், ஸ்பென்ட் ஃபியூலாக இருக்கலாம், இல்லை அந்த நிறுவனத்துடைய ப்ராசஸ் செய்யப்பட்ட கெமிக்கல் கலந்த ஆயிலாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய காட் பாண்ட்லேருந்து வெளியேறின கழிவு ஆயிலாக இருக்கலாம், என்ன ஆயிலாக வேணால் இது இருக்கலாம், அது உள்ள என்ன சப்ஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் இது இதுக்குள்ளே இவ்வளோ ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருப்பது சிபிசிஎலுக்கு தான். ஆனால் அவர்கள் அதை இப்போ வரைக்கும் நாங்கள் இதை செய்யலைன்னு மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதுக்கான ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. ஆனால் ஆய்வுகளினுடைய முடிவுகளை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க கொடுக்கல. ரெண்டு விஷயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். இதில் இந்த தண்ணியில் ஒரு லிட்டருக்கு 800 மில்லிகிராமுக்கு மேலே ஆயில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீனாலிக் கண்டென்ட் வந்து 48 மில்லிகிராமுக்கு மேலே இருக்குது. இது ரெண்டு பேராமீட்டர் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் எவ்வளவு வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குது, எவ்வளோ வால்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ டோட்டலில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கல. நிச்சயமாக இதை செய்திருப்பார்கள், ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் இதுக்கான முடிவுகள் வந்து அவங்க கொடுக்கல. ஆனால் புதிய தலைமுறை செய்தி சேனல் வந்து தாமாக முன் வந்து இந்த ரெண்டு இடத்துல இந்த சாம்பிளிங் பண்ணாங்க, நெட்டுக்குப்பத்திலையும் காட்டுக்குப்பத்திலையும். அவர்கள் கொடுத்துருக்க இந்த ஆய்வு முடிவின்படி தான் இதில் உள்ள ஹசார்டஸ் பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா விஓசி வால்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய பென்சின், தொழுவின், ஸ்டைரின் போன்ற விஓசி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பை விட 52 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ பாதுகாப்பான அளவு அப்படின்னு, பென்சின் வந்து 0.5 மில்லிகிராம் தான் இருக்கணும், ஆனால் 26 மில்லிகிராம் வந்து இதில் வந்து இந்த ஆயிலில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஸோ அது அதோடைய அளவு வந்து இருக்கவே கூடாது. தண்ணியில் ஒரு பாதுகாப்பான தண்ணியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து 3200 பார்ட்ஸ் பர் பில்லியன் அளவுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் காசிங். இது லாங் டேர்மில் இந்த இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து கையாளுகிறோம், இதில் ஹியூமன் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக லாங் டேர்மில் இது புற்றுநோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நிறைய பண்ணாலும் அந்த வாய்ப்பு இருக்கா அங்கே? ஏன்னா கிளீன் பண்ணுறவங்களை தாண்டி அங்கே நிறைய மக்கள், குழந்தைகள்லேருந்து பெண்கள் எல்லாமே குடும்பங்களாக தான் வசிக்கிறாங்க, மீனவ குடும்பங்கள். அப்போது அவங்க வந்து அந்த ஆயில் இருக்கக்கூடிய மூலம் அவங்க கையால் கையாளலை அப்படின்னாலுமே இருந்தாலும் வீடுகளில் இருந்தது இன்னும் அந்த படிமங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போ சுவாசிக்கும் போது அவங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இது நேரடியாக இல்லைன்னா கூட மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது அக்யூமுலேட், மீனில் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மீனை வந்து நாம் சாப்பிடும் போது நம்ம உடலுக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையா இருக்குது. இன்னும் அந்த மண்ணில் நிறையா செட்டில் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த சேறு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த சேற்று பகுதியில் தான் மீன் உற்பத்தி ஆகும், அதை சாப்பிட்டு தான் எறா வளரும். அப்போ அந்த பகுதியில் இதை அக்யூமுலேட் ஆகிருக்கும் போது அதை உணவாக உண்ணக்கூடிய இல்லை அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மீன்களும் இறால்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை நாம் சாப்பிட்டா நமக்கும் வந்து இந்த பாதிப்புன்றது ஏற்படும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து பெரிய வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள், இல்லை லிவர் இஷ்யூ, லங் இஷ்யூ போன்ற, கிட்னி இஷ்யூ போன்ற வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ அவ்வளோ டேஞ்சரஸான மூலக்கூறுகள் இருக்கு. நம்ம இப்போ முற்றிலுமா எண்ணெயை வந்து அகட்டிட்டால் தண்ணியிலேருந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த சேற்று பகுதியில் அது உள்ள உறிஞ்சிருக்கும் மண், அதுல நம்ம வந்து எடுக்கிறதுங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அதை மீன்கள் உட்கொள்ளும் போது மீன்கள் வியாபாரம் தான் அவங்களுடைய குடும்பம், அவங்க குடும்பமே அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரும் அந்த மீனை வாங்கலை அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்போ மீனவர்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அது நம்மளால காசு கண்டுபிடிக்கவே முடியாது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது சிபிசிஎல்லேருந்து அந்த ஆயில் வெளி வந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வுகள் முடிவுகள் நல்லா தீர்வாக சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ சிபிசிஎல் பார்த்தீங்கன்னா இது முதல் நாள்லேருந்து சிபிசிஎல்ல வந்து மக்கள் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆயில் ஸ்பில் வந்து 4ஆம் தேதி கசிந்த பொழுது மீனவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, சிபிசிஎல் நிறுவனத்திலேருந்து தான் வெளியே வந்தது, நாங்கள் பார்த்தோம், அங்கேருந்து ஆயில் வரதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம்னு சொல்லிட்டாங்க.
மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ரொம்ப தெளிவாக என்ஜிடியோடைய ரிப்போர்ட்டில் வந்து சிபிசிஎல் தான் அப்படின்றது குறிப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சிபிசிஎல் வந்து தாங்கள் செய்யவில்லை, எங்கள்கிட்ட லீக்கே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிபிசிஎல்னா அதே நேரத்தில் வந்து இந்த மீட்பு பணிகளுக்கு, இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு உதவி செய்வதாக, சில விஷயங்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம், டிசாஸ்டர் டீம் வந்து இதில் பணியமற்றப்படலை. வந்திருக்காங்க, சும்மா ஒப்புக்கு ஒரு நாலு பேர் வந்து பிபி கிட்டோட கம்பெனி சார்பாக ஒரு போட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க ஆயில வந்து அல்ற மாதிரி, இல்லை அந்த கிளீனிங் ப்ராசஸில் ஈடுபடுற மாதிரி நமக்கு தெரியலை. நாங்கள் அஞ்சு நாள் களத்தில் போய் நேரில் பார்த்துருக்கோம். மீனவர்கள் தான் இந்த முழு வேலையும் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. சிபிசிஎல் நிறுவனத்துலேருந்து வந்தவர்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்து அது ஒரு பேருக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி சிபிசிஎல் நிறுவனம் வந்து கிட்டு கொடுத்துருப்பதாக, ஸ்கிம்மர்ஸ் கொடுத்துருப்பதாக, பூமர்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்கு வந்து அது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. ஒரு டிசாஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கான எஃபர்ட் வந்து அங்கே போடப்படலை. ஒரு கண் துடைப்புக்கு ஏதோ ஒரு ஒப்புக்கான ஒரு உதவி தான் சிபிசிஎல் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்ன பிறகும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், அவர்களுக்கான அந்த க்ளோஷர் நோட்டீஸ் போடுறது, அவர்களுக்கான அந்த நடவடிக்கை அப்படின்றது துரிதமாக இன்னும் எடுக்கப்படல. இன்னும் கோர்ட்டில் அந்த என்ஜிடி ஹியரிங் இருக்குது, அதன் மூலயமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் உண்டு. அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இப்போது சிபிசிஎல் அவங்க குற்றம் இழைச்சிருக்காங்க, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மத்திய அரசு, மாநில அரசு இவங்களுக்கு தான் மக்களை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கப்போ அவங்களுக்கு தான் அது இருக்குது. இது வெள்ள பாதிப்பு மாதிரி உடனடியாக உயிர் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலும் இதை சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு, மீனவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும், அந்த மீனை சாப்பிடக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்களுடைய உடல்நிலைங்கிறப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் என்ன நடைமுறை எடுத்திருக்காங்க? ஏன்னா நீங்க சொல்ற 20 சதுர கிலோமீட்டர்ல இப்போ 30 சதுர கிலோமீட்டரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இன்னும் அது விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் எவ்வளவு துரிதமா இந்த வேலைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு, மாநில அரசு, சிபிசிஎல் மூணு பேருமே மெத்தன போக்கோடு தான் இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கல. அப்போ இவங்க மூணு பேரும் செய்ய தவறிய விஷயத்தினால தான் இந்த கண்டெயின்மெண்ட் அப்படின்றது இன்னும் அதிகமாக, இந்த ஸ்ப்ரெட் அப்படின்றது இன்னும் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஆரம்பத்திலே இதை கண்டெயின் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு இடத்துல இந்த ஸ்பில் ஆன போதே சுற்றி நீங்கள் பூமர் சமைத்து அதை வந்து அடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் நீங்கள் வந்து தடுத்துருக்கணும். அது இங்கே நடத்துல. இப்பொழுது வரை சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து இந்த ஆயில் கசிந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் நேற்றுக்கு இரவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மீனவர்கள் சொன்ன தகவலின்படி கசிவுன்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கசிவை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல. எங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது சிபிசிஎல் செஞ்சுருக்கணும், செய்யலை. உடனடியாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இங்கே அனுப்பி கிளீனிங் ஆரம்பிச்சிருக்கணும், அதை செய்யலை. அதே நேரத்தில் அவங்களோட டெக்னாலஜி எதுவுமே இன்னும் அவங்க வந்து கொடுக்கலன்றது மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க அது ப்ராப்பராக வந்து அந்த மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ணாமல் இருந்திருக்காங்க. இன்னொன்று, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இமிடியட்டாக வந்து இதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்துருக்கணும். ஆனால் 11ஆம் தேதி தான் கிளீனிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஸ்பில்லு நடந்து ஒரு வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி தான் நம்ம வைக்கிறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்கே எவ்வளோ நீங்கள் பூமர்ஸ் போட்டாலும் அதை நீங்கள் கண்டெயின் பண்ண முடியாது. இப்போ அங்கே வந்து 15ஆம் தேதி வரைக்கும் 2 பூமர் தான் இருந்தது, 2 மிதவை தடுப்பான்கள் தான் இருந்தது. இப்போ 6 போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 6 போட்டு எந்த அர்த்தமும் கிடையாது. பரவலை தடுக்கிறதுக்காக தான் அந்த மிதவை போடுறது. பரவல் வந்து காசிமேடுக்கும் பலவேற்காடுக்கும் போன பிற்பாடு நீங்கள் 800ல தடுப்பு போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்கிம்மர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கிம்மர்ஸ் வந்து எப்படின்னா ஆயில் வந்து அந்த சர்ஃபேஸில் டென்ஸாக மிதக்கும் போது ஸ்கிம்மர்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸ்கிம்மிங் ப்ராசஸ் நடக்கும், அந்த ஆயில் வந்து அதை எடுக்கும். இப்போ ஆயில் கலந்துருச்சு, ஆயில் தண்ணியோடைய கிரவுண்ட் பாட்டம்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எல்லா பக்கமும் கலந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்கிம்மிங் பயன்படுத்தி என்ன ஆயில் எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. அப்போ இமிடியட்டாக அந்த கோல்டன் ஹவரில், டிசாஸ்டரில் வந்து அந்த கோல்டன் ஹவர் தான் ரொம்ப முக்கியம். அந்த இனிஷியல் காலங்கத்தில் எவ்வளோ நம்ம வந்து ஆயிலை கண்டெயின் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம வந்து ஆயில் ஸ்பில்லை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தவிர விட்டு விட்டு இப்போது 14 நாளுக்கு அப்புறம் இந்த துரித நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது எந்த பலனும் கொடுக்கல. அப்போ இன்னும் நம்ம வேறு என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும்.
அப்போ மத்திய அரசாங்கத்தோட உதவியை இப்போதான் நாடி இருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த மாநில அரசு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழு அமைச்சோ அங்கே போய் அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள் எல்லாருமே பார்வையிடுறாங்க. இது மத்திய அரசுடைய ஒரு நிறுவனம். அப்போ மத்திய அரசு வந்து அங்கேருந்து ஒரு குழு அமைச்சிருக்கணும், அவங்க வந்து இங்கே வந்து ஆய்வு நடத்தியிருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய அதிநவீன கருவிகள் என்னெல்லாம் அனுப்ப முடியுமோ அனுப்பியிருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்து கடல் சார்ந்த மிகப்பெரிய வணிகத்தையும் இது பாதிக்க போகுது. அப்படிங்கிறப்போ வெளிநாடுகள்ல இருந்தாவது தொழில்நுட்பங்கள் எல்லாம் இங்கே இறக்கியிருக்கணும். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நிச்சயமா மத்திய அரசாங்கத்துடைய பங்கு அப்படின்றது முக்கியமான ஒரு பங்கு. அவங்க வந்து இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் ஆன உடனே இதை ஒரு குழு அமைத்து இதை வந்து எவ்வளோ சீரியஸ்னஸ்னு தெரிந்த உடனே அவர்கள் வந்து அவங்களோட மொத்த ஃபோர்ஸையும் இதில் இறக்கியிருக்கணும். எப்படி வந்து 2017 ஆயில் ஸ்பில்லுக்கு அவங்களால செய்ய முடிஞ்சதோ, எப்படி வந்து சுரங்கத்தில் மாற்றிக்கிட்ட பணியாளர்களை மீட்கிறதுக்கு எப்படி வந்து டீம் அமைச்சாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து இதுக்கான எக்ஸ்பர்ட் டீம் வந்து உடனே அமைச்சிருக்கணும். ஆனால் இப்போ தான் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. மும்பையிலேருந்து ஆட்கள் வருவதாகவும் வேறு கம்பெனிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இந்த ஆயில் ஸ்பில்லோட பாதிப்பை பெரும் அளவில் நம்மளால் கட்டுப்படுத்தியிருக்க முடியும். இது மட்டும் இல்லை, சிபிசிஎலுக்கு இந்த ஆயில் ஸ்பில்லில் என்ன ஒரு பங்கு இருக்கோ, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ் அதாவது அலட்சியம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரியான ஒரு அலட்சியம் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்குது. 2017 ஆயில் ஸ்பில் நடந்தபோது இனிமே இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு, அதை எப்படி உடனடியாக கட்டுப்படுத்துறது அப்படின்றதுக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கினாங்க. ஆமா, தமிழக அரசு உருவாக்கினாங்க. இப்போ நம்ம வெள்ள பாதிப்பு 15 ஏற்பட்டது, அப்போ அப்ப என்ன ஒரு பாடம் கத்துக்கிட்டோமோ அதுக்காக மழைநீர் வடிகால் பணிகள் போடுறோம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அப்போ 17 மிகப்பெரிய ஒரு எண்ணெய் விபத்து அது மாதிரி ஏற்பட்டிருக்கு எண்ணெய் கசிவுங்கிறப்போ எதிர்காலத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே இல்லை, அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். அப்படி என்ன எடுத்தாங்க? அதாங்க 2017 ஸ்பில்லுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆயில் ஸ்பில் கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கான அனுமதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த டாக்குமெண்ட் அனுப்பி அதுக்கான அனுமதி கேட்டும் இப்போ வரைக்கும் அதுக்கான அனுமதி கொடுக்காமல் மத்திய அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கு. அப்போ ஒருவேளை அதுக்கான அனுமதி கிடைத்திருந்து இதுக்கான அந்த கண்டிஜென்சி பிளானை வந்து நடைமுறைக்கு படுத்திருந்தோம்னா இந்த ஸ்பில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டராக மாறி இருக்காங்க. அந்த பிளான் என்ன சார், அது என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை அவங்க ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட ஐடியா என்னவா இருந்தது? ஸோ இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்பில் ஆகும் போது இந்த கப்பல்கள் மோதி அதில் ஆயிலில் ஸ்பில் ஆகிறதும் சரி, நிறுவனங்கள்லேருந்து ஆயில் வெளியேறினாலும் இது முதல்ல வந்து எப்படி இந்த விபத்தை தடுப்பதுன்ற ப்ரோட்டோக்கால்லாம் அதில் இருக்கும். எப்படி விபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன முன்கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இந்த ஓஎன்ஜிசி சாரி இந்த சிபிசிஎல் பிளான்ட்டில் எப்படி ஆயிலை ஸ்டோர் பண்ணணும், எந்த டெப்த்தில் வைக்கணும், அதுக்கு என்ன ப்ரிகாஷ்னரி மெஷர் இருக்கணும், ஃப்ளட்டு வந்துச்சுன்னா அது பாதிக்காத மாதிரி என்ன இருக்கணும், ஒருவேளை லீக் ஏற்பட்டுச்சுன்னா பிளான்ட் ப்ரிமிஸ்டர்லேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி அதை தடுப்புகள் செய்யணும், அப்போ ஸ்பில் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணும், என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும், எந்தெந்த பகுதியில் நமக்கான அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது, இது எல்லாமே அந்த பிளானில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிளானுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் இப்போ வரைக்கும் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு ஸ்டேட் ஆயில் ஸ்பில் கண்டிஜென்சி பிளானுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை பூலகி நண்பர்கள் சார்பாக வைக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் நிறைய வைக்கப்படுது சார். இது பார்க்குறப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டாக தெரிஞ்சாலும் நிறைய இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா மழைக்காலத்தில் வந்து அங்கே வந்து சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சாயக்கழிவுகளை வந்து திறந்து விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இது வந்து திட்டமிட்ட ஒரு செயலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் முத நாள்லேருந்து இது சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து தெரிந்தே திறந்து விட்டுருக்காங்க சிபிசிஎல். மக்கள் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முதல் தடவை நடக்கலை. இதே சிபிசிஎல் நிறுவனம் பல தடவை வந்து எண்ணெய் கழிவுகளை வந்து ஆற்றுல திறந்து விட்ருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்திருக்கு, இப்போ இவ்வளவு குவான்டிட்டி வந்து இப்போ அதிகமாகிருக்கு. அப்போ சிபிசிஎல் மட்டும் கிடையாது, 800 வந்து பார்த்திங்கன்னா 25 மேற்பட்ட சிவப்பு நிற பெரிய நிறுவனங்கள் வந்து இயங்கிட்டுருக்கு. இப்போ அங்கே தான் பார்த்திங்கன்னா 3 தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது, 3 போர்ட் இருக்குது, கோல் ஹேண்ட்லிங் யார்டு இருக்குது, அதுக்கு பிற்பாடு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, 2 உரத் தொழிற்சாலை இருக்குது, அதே மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனரிஸும் பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் கிடங்குகளும் அங்கே இருக்குது. இப்போ இவ்வளவு தொழிற்சாலையும் ஒரே பகுதிகளில் இருக்குது. இதில் பல தொழிற்சாலைகள் வந்து தொடர்ச்சியாக விதிமீறல ஈடுபட்டுருக்காங்க. ஏன் இந்த இப்போ குற்றம் இல்லாத இந்த சிபிசிஎல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 வந்து ஒரு வருஷத்தில் 200 நாட்களுக்கு மேலாக
விதிமீறல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, ஏர் பொல்யூஷன் செஞ்சுருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஃபைன் போடப்பட்டு அவர்கள் வந்து அந்த ஃபைனை வந்து கோடிக்கணக்கில் ஃபைன் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சிபிசிஎல் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் வந்து ஏர் பொல்யூஷன், அதாவது முக்கியமாக திருவொற்றியூர் பகுதி மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இரவு நேரங்களில் கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, தூங்க முடியல அப்படின்னு. அப்போ அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அதுக்கான யார் காரணம், ஏன்னா நிறைய நிறுவனம் இருக்குது, ஒரு ஒருத்தரையும் ஒவ்வொருத்தரை கை காட்டுறாங்க. அப்போ யார் காரணம் அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ளும் போது சிபிசிஎல் தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ இவ்வளவு விதிமீறல்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது சிபிசிஎல் நிறுவனம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து இது வந்து சிபிசிஎல் தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், அது வந்து விசாரிக்கப்படணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து சிபிசிஎல்ல வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அதற்கான காரணம் என்ன, அது இயற்கையாக நடந்ததா இல்லை அதற்கு பின்னாடியும் வந்து இவர்களுடைய நாடகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டறியப்பட வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து அந்த ஆயில் எங்கேருந்து வந்துன்னு ட்ரேஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இன்னும் சிபிசிஎல் தான்றதுக்கான எவிடன்சஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கல. அப்போ இந்த விபத்து நடந்திருப்பது அப்படின்றது ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புது. தடயத்தை மறைப்பதற்காக சிபிசிஎல் நிறுவனம் இதை செய்திருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தையும் மீனவர்கள் தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இவ்வளவு கோணங்கள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு. அதே மாதிரி இது இது பார்த்தீங்கன்னா எண்ணூறு கழிமுகத்தில் வெறும் இந்த ஆயில் கழிவு மட்டும் கிடையாது. இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுடைய ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடியில் வந்து ஒரு 3-4 அடிக்கு வந்து ஃப்ளை ஆஷ் வந்து சேர்ந்துருக்கு. என்ஜிடி அமைச்ச அந்த குழுவில் வந்து அவங்களுடைய சஜஷனில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சஜஷன் அந்த கமிட்டியுடைய சஜஷன் என்னென்னா இன்னொரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இங்கே வரக்கூடாது. இன்னொருக்கு வந்ததுன்னா இது ஏற்கனவே கிரிட்டிக்கலி பொல்யூட்டடாக இருக்குது, அதோட கெப்பாசிட்டியை மீறி நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வச்சிட்டோம், இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே இருக்க அசோக் லேலாண்ட் நிறுவனம் வந்து அதை விரிவாக்கத்துக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு கெமிக்கல் பிளான்ட் வரப்போகுது, தெர்மோ பவர் பிளான்ட் 800 தெர்மோ பவர் பிளான்ட்டுக்கு ஏற்கனவே வந்து ப்ரொபோசல் இருக்குது. அப்போ இன்னமும் இண்டஸ்ட்ரி அங்கே வரத்துக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரு ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். 800 வந்து மக்கள் வாழணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம கொஞ்சம் படிப்படியாக அங்கேருந்து குறைக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ரிஞ்சண்டான ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா தொடர்ச்சியாக எப்படி ஒரே நிறுவனம் வந்து இதை தப்பு செஞ்சுட்டு இருக்க முடியும்? அப்போ ஒரு தடவை செஞ்சால் அது வந்து விபத்துன்னு எடுத்துக்கலாம், தெரியாமல் நடந்ததுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஃபைன் போடுறோம். தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, அதுக்கு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்போம்னா அது தீர்வு கிடையாது. ஃபைனுன்றது என்ன, இது ஒரு ஒரு அரசு நிறுவனம், ஒரு அரசு நிறுவனத்துலேருந்து மக்கள் வரி போனால் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு ஃபைனாக கொடுக்கப்படுது, ஆனால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அந்த குற்றம் வந்து நிற்கலை. அப்போ இது இது வந்து சரியான ஒரு ப்ராசஸ் இல்லை. அப்போ திரும்ப திரும்ப இந்த குற்றத்தில் ஈடுபடும் நிறுவனத்தின் மீது கிரிமினல் அஃபென்ஸாக இதை நம்ம கன்சிடர் பண்ணி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் இப்போ இதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்கணும், எப்படியாவது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு கொடுத்த ஒரு அந்த அப்ரூவல் கொடுக்கணும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிளானுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நம்ம இனிமேல் நடக்கக்கூடிய விபத்துகளை தடுக்க முடியும். அப்படியே மீறி நடந்துட்டாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பிளானில் இருக்குது. அது மீறி இந்த மாதிரியான சிபிசிஎலாக இருக்கட்டும், மற்ற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், விதிகளை மீறி செயல்படும் போது கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபைன் மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு தீர்வு அமைய போறது கிடையாது. சுற்றுச்சூழல் பாதிக்க தான் போது, மக்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க போது. அப்போ இதுக்கான தீர்வு என்ன, தமிழக அரசு சார்பில் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லி இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விதிமீறல்களில் ஈடுபடுறாங்க, இவ்வளவு ஃபைன் பண்ணியே திரும்ப வருதுங்கிறப்போ அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைனே இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும், இறுதி தீர்வு? இப்போ இந்த ஆயில் ஸ்பில்லை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கிளீனிங் ப்ராசஸை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நவீன டெக்னாலஜியோட மேற்கொள்ளணும். அதுக்கு பெரிய பொருட்செலவாகும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடு. அதாவது மீனவர்களுடைய 800 போட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, 800 போட்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ மீனவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மாதம் 30,000 வேண்டும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நியாயமான கோரிக்கை. அப்போ அடுத்த 8 மாதத்துக்கு 10 மாதத்துக்கு வந்து அவர்களுக்கு அந்த பணத்தை நாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏற்கனவே ஆயில் ஸ்பில் ஏரியா வீடுகளுக்குள்ளே பூந்தது க்ளீன் பண்ணணும், அவர்களுக்கான ஹெல்த்து டேமேஜ் என்னன்னு பார்த்து அதற்கான மருத்துவ சிகிச்சை. இவ்வளோத்துக்கும் பெரிய பொருட்செலவு, அது இதை விட அதிகமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் அஃபெக்ட் பண்ணிடும், அந்த பகுதியில் வந்து தாவரங்கள் முளைக்காது. அப்போ அந்த தாவரங்களை வந்து நம்ம மறுபடியும் மண்ணை மாற்றி கொடுத்தாதான் அந்த இடத்துல தாவரங்கள் முளைக்கும். அங்கே மேங்க்ரூஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலக்காடுன்றது உங்களுக்கு அவ்வளோ எளிதில் வந்து பாதிப்பு ஏற்படாது. எந்த வறட்சி எந்த புயல் வெள்ளம் வந்தாலும் அந்த மேங்க்ரூஸ் வந்து மரங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த மேங்க்ரூஸ் வந்து இப்போ பட்டு போயிருக்கு,
இந்த எண்ணெய் கலந்ததுனால அது அப்படியே கருகி எப்படி தீ வச்சா எப்படி எரிஞ்சிருமோ அந்த மாதிரியான கருகி இருக்கு. அப்ப மறுபடியும் இந்த மேங்குரூஸ் எல்லாம் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். அப்ப இவ்வளவுக்கும் பெரிய பொருட்செலவு இருக்கு. இதற்கான நிதியை பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அடிப்படையில், அதாவது குற்றமளித்தவர்கள் தான் இதற்கான நிதி கொடுக்க வேண்டும் அப்படின்றது விதி, பொல்யூட்டர் பே பிரின்சிபல். அந்த அடிப்படையில் சம்மந்தப்பட்ட சிபிசிஎல் நிறுவனத்திடம் வந்து பெற்றுத்தர வேண்டும். ஆனால் சிபிசிஎல் நிறுவனம் வந்து இப்போ நாங்கள் செய்யலைன்னு மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோர்ட்டில் போய் என்ஜிடியில் போய் இதை வாதாடி இதை ப்ரூவ் பண்ணி இதுக்கு பெற்றுத்தருவதற்கு வருடக்கணக்கில் ஆகிடும். நமக்கு ஏற்கனவே தெரியும் போபால் கேஸ் ட்ராஜடியில் என்ன ஆச்சுன்னு தெரியும். 40 வருஷம் ஆகி இன்னும் அந்த மக்களுக்கு வந்து பணம் போய் சேரலை. அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டுருக்கூடாது. அப்போ உடனடியாக அவர்கள் இந்த ஏற்கனவே வந்து 16 நாட்களாக அவர்கள் வந்து 17 நாட்களாக மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போகலை. அப்போ உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர்களுக்கான இழப்பீடு வந்து அரசாங்கம் அவர்களுடைய நிதியில், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து அவர்கள் நிதியை கொண்டு இழப்பீடை உடனடியாக நிவாரணத்தையும் இழப்பீடையும் வழங்க வேண்டும். பிற்பாடு சிபிசிஎல்கிட்ட வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அப்போ உடனடியாக அவர்களால் நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும். ஹெவி ஃபைன், இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில் நடந்துருச்சு அப்படின்னா ஃபைன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஃபைன் ஹெவியாக இருக்கும்னா, ஒரு பெரிய ஆயில் ஸ்பில் நடந்துருச்சுன்னா அந்த நிறுவனத்தை விற்றுருவாங்க, மூடிடுவாங்க, அசட்ஸ் எல்லாம் விற்றுட்டு அதில் வந்து பணத்தை வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆயில் ஸ்பில் நடந்துச்சுன்னா அந்த நிறுவனம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியான ஒரு ஃபைன் வந்து மற்ற நாடுகளில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் இங்கேயும் வந்து ஹெவியாக தான் போட வேண்டியிருக்கு. அது ஒரு மத்திய நிறுவனம் பப்ளிக் செக்டர் அப்படின்ற தயவுதாச்சனையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த தயவுதாச்சனை காரணமாக தான் தொடர்ச்சியாக இந்த அஃபென்ஸ்ன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஃபைன் அப்படின்றது ஹெவியாக இருக்கணும். மக்களுக்கு இழப்பீடு உரிய தொகையை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ போட்டுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா அரிச்சிருக்காங்க. அது ஒரு இழப்பீடே கிடையாது. ஒரு போட்டுன்றது ஒரு குறைஞ்சது 1.5 லட்சம் ஆகும். இன்ஜினை விட்டுருங்க, இன்ஜினை விட்டுட்டு வெறும் அந்த ஃபைபர் போட்டு மட்டும் 1.5 லட்சம் ரூபா ஆகும். ஆயில் பற்றுச்சினாலே அந்த போட் வந்து வெயில் வர வர வெடிப்பு உண்டாயிடும், அந்த போட்டை வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ நிச்சயமாக நீங்கள் போட்டை ரீப்ளேஸ் பண்ணி தரணும். அப்போ அதற்கான தொகையெல்லாம் சேர்ந்து தான் இந்த இழப்பீடை வந்து நம்ம பெற்றுத்தர வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக இப்படி மற்ற நிறுவனங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஆயிலை மட்டும் க்ளீன் பண்ணாமல் இதே காரணமாக வைத்து மொத்த 800 ஆற்றையும் இது வரைக்கும் விட்டு அத்தனை கழிவுகளையும் வந்து சுத்தம் பண்ணி தரணும். ஃப்ளை ஆஷை வந்து சுத்தம் பண்ணி தரணும். பொதுப்பணித்துறையெல்லாம் இப்போ இறங்கி இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ளை ஆஷ் வந்து கீழே படிந்துருக்குன்னு. அப்போ அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தருவதற்கான முயற்சியாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூணாவது விஷயமாக, திரும்ப இந்த அஃபென்ஸ் அங்கே நடக்கும்போது சிஞ்சன் ரூல்ஸ், அதாவது திரும்ப திரும்ப ஒரே நிறுவனம் வந்து இந்த வயலேஷன் ஈடுபடும் போது ஃபைனோடு நிற்காமல் அவங்களுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது, க்ளோஸர் நோட்டீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான அவங்க தண்டனைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். கண்காணிப்பையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ 24 ஹவர்ஸ் வந்து கண்காணிக்கிறாங்க, ஆனால் பல நாட்கள் வந்து இந்த மீட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதில்லை. ஏர் பொல்யூஷன் கண்காணிக்கிற மீட்டர்ஸும் சரி, அவங்களுடைய இடிபியிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த மீட்டர்ஸும் சரி, அது வந்து நிறைய நேரங்களில் ஒர்க் ஆகாமல் இருக்குது. அப்போ இன்னும் வந்து ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. அப்போ இந்த சிவப்பு நிற நிறுவனத்துக்கு மட்டுமாவது நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது இன்ஸ்பெக்ஷன் போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய மாற்றங்களில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் தான் நம்மளால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப வராமல் தடுக்க முடியும். அதாவது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இப்போதைக்கு அவங்க நிதியை கொடுக்கணும், அதுக்கு பிறகாக அது யார் காரணம்ங்கிறத நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு கண்காணிப்பை பலப்படுத்தணும். இனிமே நடந்து திரும்ப ரிட்டர்ன் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து மூடக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கை விடுத்தாதான் இது வந்து சரியான ஒரு தீர்வாக அமையும்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.